வணக்கம். இது ரெட்ரோலுக்ஸ் அரசியல். அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம் தொடர்பா பல்வேறு விவகாரங்கள் நடந்துட்டு வர நிலையில எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தலைநகர் டெல்லியில பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆலோசனை கூட்டத்துல அதிமுக பிரதிநிதியா பங்கிருக்கிறாரு. இதனையடுத்து வருங்காலங்கள்ல அதிமுகவினுடைய அதிகாரம் முழுவதும் அவர் கைக்கே வரும் அப்படின்னு உற்சாகமா இருக்கிறாங்க அவர் தரப்பு நிர்வாகிகள். அதிமுக ஒற்றை தலைமை விவகாரத்துல தேர்தல் ஆணையத்துல விவகாரம் விசாரணைக்கு வந்தாலும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவே முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு டெல்லி தலைமை உறுதி அளிச்சிருக்கிறதாகவும், தனக்கு ஆதரவா பாஜக தலைமை இருக்கிறதால ஓபிஎஸ் மற்றும் அவர் தரப்பு ஆதரவாளர்கள் மிகுந்த உற்சாகத்தில் இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இப்போ பாஜக தலைமை கொடுத்த திடீர் திருப்பத்தால எடப்பாடி பழனிசாமி தரப்பு உற்சாகம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் தரப்பு கடுமையா அதிர்ச்சி அடைஞ்சிருக்குது. G20 மாநாடு தொடர்பா பிரதமர் மோடி தலைமையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெற வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. அதிமுக இரட்டை தலைமையே தொடர வேண்டும் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வலியுறுத்தி வர நிலையில அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பெயர்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்குது. மத்திய அரசினுடைய இந்த நடவடிக்கை காரணமா இபிஎஸ்என்கோ உற்சாகத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் தேனி தரப்பு கடும் அப்செட் ஆகிருக்கிறாங்க. அதிமுகவில் பாஜக ஆதரவு தங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு கூறி வந்த நிலையில டெல்லி மேலிடம் இப்படி திடீர் முடிவு எடுக்க என்ன காரணம் அப்படின்னு தெரியாம புலம்பிட்டு வராங்க. அதிமுக ஒற்றை தலைமை விவகாரம் தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற விசாரணையில் இருக்கிற நிலையில இன்னும் சில நாட்கள்ல அது தொடர்பான தீர்ப்பு வர இருக்குது. தீர்ப்பு ஏதாவது ஒரு தரப்புக்கு சாதகமா வந்தாலும் விவகாரம் அதோட முடிய போறது கிடையாது. காரணம், மேல்முறையீடு தேர்தல் ஆணையத்துல முறையீடு அப்படிங்கிற அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கும். பொதுவா அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு தான் இறுதி முடிவா இருக்கும். அதனால ரெண்டு தரப்புமே நிச்சயமா தேர்தல் ஆணையத்திலையும் நேருக்கு நேர் மல்லு கட்டுவாங்க அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் பாஜக தலைமையினுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இனிந்த கால விவாதமாக இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓ பன்னீர்செல்வம் பாஜக தலைமையினுடைய ஆதரவு தனக்கு தான் இருக்குது அப்படின்னு ரொம்பவே உறுதியாக இருந்தார். இந்த நிலையில் G20 மாநாடு தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதால எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தலைமை அப்படின்னு பாஜக கருது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க. நிர்வாகிகள், தொண்டர்கள், எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாத ஓ பன்னீர்செல்வத்தினால எந்த பலனும் இல்லை, அதனால எடப்பாடி தரப்புல ஆதரவு கையை நீட்டிடலாம் அப்படின்னு பாஜக கருதுது அப்படின்னு, இதனால தான் ஓ பன்னீர்செல்வத்தை கூட்டரங்களை கலந்து கொள்ள அழைக்கல அப்படின்னு எடப்பாடி ஆதரவு நிர்வாகிகள் சொல்றாங்க. பாஜகவில் இந்த நகர்வு பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில இது எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு, வரும் காலங்களிலையும் அதிமுகவில் அதிகாரம் முழுவதும் அவர் கையிலே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை ரெட்ரோலுக்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. இது ரெட்ரோலுக்ஸ் அரசியல்.